இயக்குனர் பா. ரஞ்சித். இவர் தயாரிப்புல இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கிருக்கிற படம் தான் படியேறும் பெருமாள். இந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல ரஞ்சித் வந்து மனம் திறந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. தன்னை ஏன் எல்லாருமே ஒரு சாதி வரியா பாக்குறாங்க அப்படின்னு ரொம்ப மனம் வேதனைப்பட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேடை கிடைத்தாலும் ரஞ்சித் வந்து தலித் அரசியல கண்டிப்பா பேசுவாரு. மேடையில மட்டும் இல்லைங்க, தன்னுடைய ஒவ்வொரு படத்திலயுமே தலித் அரசியலை பத்தி பேசிட்டு தான் வராரு. ரஜினி சாரை வச்சு ரெண்டு படம் இயக்கிருக்காரு, ஒன்னு கபாலி ஒன்னு காலா. கபாலிலயும் தலித் அரசியல் இருக்கும், ஆனா காலாவில தலித் அரசியல் கொஞ்சம் தூக்கலாவே இருந்துச்சு. இது நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, ஏன் ரஞ்சித் வந்து ஒரு ஜாதி வெறி பிடிச்சவர் அப்படின்னு ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இதுக்கான விளக்கத்தை தான் இந்த மேடையில ரஞ்சித் சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொன்னாருன்னா, அம்பேத்கரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை மேற்கோள் காட்டி நிறைய விஷயம் சொன்னார். அதுல முக்கியமான விஷயம், சாதி அடக்குமுறைக்கு எதிராக போராடி தேரை இழுத்து முன்னால வச்சுட்டேன், அந்த தேரை இன்னும் முன்னோக்கி செலுத்ததுக்கு பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் உனக்கும் பிரச்சனை அப்படின்னா நான் பேசி தீர்க்கிறது தான் முயற்சி பண்ணுவேன், அந்த பிரச்சனையை பேசுறதுக்கான தீர்வு தான் இந்த மாதிரி படங்கள். இதை வந்து நீங்க பாராட்டணும். என்ன சுத்தி இருக்கிறவங்க என் மனைவி மக்கள் எல்லாருமே நல்லவங்க, சோ அதனால எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. படியேறும் பெருமாள் படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ், இவர் நல்லா டைரக்ட் பண்ணுவாரா மாட்டாருன்னு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த சந்தேகம் எனக்கு மொத்தமா போயிடுச்சுங்க. அம்பேத்கரோட தேரை முன்னோக்கி இழுத்து போற படமா இந்த படம் நிச்சயம் இருக்கும். படத்தை தியேட்டர்ல பார்த்து பாராட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.